சிறிதுப்பட செல் வியவச அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரஷ்மிகா மந்தனா அட அது யாருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வாரிசு படத்தில் விஜய் கூட பாடியிருப்பாரு, ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் நடிப்பாங்க பாருங்கள். அவங்க தாங்க நம்ம ரஷ்மிகா மந்தனா அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லைங்க. இன்னும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புஷ்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஏ சாமியே ஏ சாமியே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி இந்தியா முழுசும் பிரபலமான நம்ம ரஷ்மிகா மந்தனா இருக்காங்க பாருங்கள். அவங்கள பற்றின ஏதாவது ஒரு செய்தி அப்பப்போ வந்து இணையதளத்தில் வலைத்தளங்களில் லீக் ஆகிட்டே தாங்க இருக்கும். இப்படி ஏராளமான ஒரு ரசிகர்கள் பின்னணி கொண்ட நம்ம ரஷ்மிகா மந்தனா வந்து தமிழில் முன்னணி நடிகர்கள் பலர் கூட படம் நடிச்சுட்டு வந்தாலும் அவங்க அதிகமாக இந்தி படங்கள்லையும் தெலுங்கு படத்துலையும் கன்னட படத்துலையும் தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வருஷம் சந்தீப் ரெட்டி வங்கா அவர்களுடைய இயக்கத்தில் ரன்பீர் கபூர் கூட அனிமல் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டிங்க அப்படின்னு கேட்க வரீங்க, அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். ஆனால் அது கூட என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேகர் கமுலா இயக்கத்தில் வந்து தமிழ் மற்றும் தெலுங்கில் வந்து பைலங்குவல் திரைப்படம் ஒன்று தயாராகிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நம்ம ரஷ்மிகா மந்தனா நடிச்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் கூட அவங்க ஓடி போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்குதுங்க வலைத்தளங்களில். என்ன சொல்கிறீங்க, அதாவது சினிமாவிலங்க அவங்க நம்ம தனுஷோட கையை பிடிச்சி இழுத்து ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம அந்த அனிமல் படத்தை பற்றி நீங்கள் ஏன் திடீர்னு சொல்லிங்க அப்படின்னு தானே கேட்க வரீங்க. அதாவது அந்த அனிமல் படத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்லாக் காட்சிகள் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் இருந்துச்சான் அந்த ரன்பீர் கபூர் கூட நடித்த அந்த படத்தில். ஐயையோ என்னடா இது, இவ்வளவு லிப்லாக் காட்சிகள் வருத அப்படின்னு நம்ம ரசிகர்கள் ஒரு பக்கம் சந்தோஷமாக ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில், தமிழ் சினிமாவில் லிப்லாக் அப்படின்னாலே நம்ம கமலஹாசன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பார்த்துக்கிட்டு அனிமல் படத்தில் வந்ததுக்கப்புறம் என்னடா இது இத்தனை லிப்லாக் சீன் வந்திருக்குதே, அப்போ ஒருவேளை நம்ம கமல் கூட மறைமுகமாக போட்டி போடுறாங்களோ நம்ம ரஷ்மிகா நந்தனா அப்படிங்கிற ஒரு நினைப்பை கூட நம்ம ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம தனுஷ் கூட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடுற மாதிரி வெளியே வந்த அந்த ஒரு வீடியோ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் கூட அவங்க நம்ம ரஷ்மிகா மந்தனா இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து புஷ்பா 2 அப்படிங்கிற படத்துலேயும் ஹீரோயினாக நடிச்சுட்டு வராங்க. இந்த படம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ரசிகர்களுக்கு அவங்க சின்ன ஒரு கொடுத்த ஒரு அப்டேட் மாதிரி தாங்க நம்ம தனுஷ் கூட ஓடிப்போன, அதாவது படத்தில் அவர் கையை பிடிச்சி இழுத்து ஓடிட்டு போன மாதிரி ஒரு சீன் வந்திருக்குது பாருங்கள். அந்த அப்டேட்டாக கொடுத்ததான்னு நினச்சிக்கிட்டு ரசிகர்கள் வந்து தனுஷ் படமாக இருக்கட்டும் புஷ்பா 2 இருக்கட்டும் சீக்கிரம் ரஷ்மிகா மந்தனாவை வந்து நாங்கள் திரையில் பார்த்தே தீருவோங்க அப்படின்னு சொல்லி வெகுண்டி எழுந்து ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நினப்பு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த படங்கள்லாம் சீக்கிரம் வந்துடும் நாமளும் அவங்க கூட சேர்ந்து நம்புவோம்.